சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் 5 பேரின் தூக்கு தண்டனை குறைக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுக்கு பதில் அளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடியரசுத் தலைவராக பிரதீபா பாட்டீல் பதவி வகித்தபொழுது பல்வேறு வழக்குகளில் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த 35 பேரின் தண்டனை குறைக்கப்பட்டது. அவர்களில் சிறுமியை கொடூரமாக பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் தூக்கு தண்டனை பெற்ற 5 கைதிகளும் அடங்குவர். தூக்கு தண்டனை குறைத்த குடியரசுத் தலைவரின் முடிவை எதிர்த்து பத்திரிகை யாளர் பிங்கி விராணி உச்சநீதிமன்றத்தில் பொது நல மனு தாக்கல் செய்திருந்தார். மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம், நீதிபதிகள் ரஞ்சனா பிரசாத் தேசாய், ரஞ்சன் கோகாய் அடங்கிய அமர்வு விசாரித்தது. அப்பொழுது பொதுநல மனுவை விசாரணைக்கு ஏற்பதாக கூறிய நீதிபதிகள் மத்திய அரசும் உள்துறையும் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்புமாறு உத்தரவிட்டனா்.